நம்ம நலம் வாழ சீரீஸில் அடுத்த டாபிக் வந்து சுகரை பற்றி பேச போகிறோம். இப்போ சுகர் அப்படின்னாலே சர்க்கரை. இப்போ சர்க்கரை வந்து நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா ஒத்தர் கிட்டத்தட்ட 30-35 கிராம் ஒரு நாளைக்கு எடுக்கிறாங்க. இப்போ வெளிநாட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அமெரிக்காவில் 95 கிராம் எடுக்கிறாங்க. இப்போ 95 கிராம் ஒத்தர் எடுக்கிற ஒரு நாட்டில் நீங்கள் வந்து பெருமன் இல்லை ஒபேசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து 30-40% இருக்குது. சில பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப பாப்புலேட்டட் சிட்டிஸில் பார்த்திங்கன்னா 80% கூட போகுது. இந்த மாதிரினால இப்போ அமெரிக்காவில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குழந்தைகள் இவ்வளோ வெயிட்டு போட்டு இவ்வளோ ஒபேசிட்டி வந்ததுனால இப்போ பெற்றோர்களுக்கு முன்னாடி இந்த குழந்தைகள்லாம் மறைஞ்சு போயிடுவாங்க இந்த உலகத்துலேருந்து. இந்த ஒரு விஷயம் யாருக்குமே நடக்கக்கூடாது இல்லைங்களா. அப்போது நம்ம தேவையானது 15 கிராம் தான் ஒரு நாளைக்கு. ஆனால் நம்ம இன்றைக்கி சாப்பிட்றது 30-35 கிராம். இந்த 30-35 கிராம் சாப்பிட்றதுலையே இப்போ 10 வயசு குழந்தைங்கள்லாம் எங்கள் கிளினிக் வரவங்க இருக்க வேண்டிய வெயிட்டு 26-30 கிலோ, அவங்க இருக்கிற வெயிட்டு 80 கிலோ. அப்போது பெற்றோர்கள் அவங்கள திட்டுறாங்க. பட் மெயின் காரணம் என்னென்னா இந்த மாதிரி சாக்லேட்ஸ் கேண்டிஸ் இதை ரெகுலராக வாங்கி கொடுத்து இந்த பசங்கள்லாம் பயங்கரமாக வெயிட்டு போட்டுட்டாங்க. ஸோ இதனால் ஒரு 10-12 வயசுலேயே டயபெட்டிஸ் வர சான்ஸ் இருக்குது. இவங்களுக்கு வந்து ஒரு 20-22 வயசுலேயே இருதய நோய் வர சான்ஸ் இருக்குது. கேர்ள் சைல்டாக இருந்தால் சின்ன வயசுலேயே பிசிஓஎஸ்ங்கிற ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். எங்கே திரும்பினாலும் இப்போது ஐவிஎஃப் கிளினிக்ஸ் இருக்குது. ஏன்னா குழந்தைங்களை நார்மலாக அவங்களால வந்து இது பண்ண முடியல, கன்சீவ் பண்ண முடியல. இது எல்லாத்துக்குமே மூல காரணம் சர்க்கரை தான். ஸோ நம்ம வந்து டபுள் 15 சாப்பிட்றதுக்கு 30 கிராம் சாப்பிட்றதே இவ்வளோ பிரச்சனைனா அப்போ 90 கிராம் சாப்பிட்றதே எவ்வளோ ஆகிடும். நம்மளோட என்ன பிரச்சனைனா நம்ம இந்திய நாட்டில் நம்ம வந்து நம்மளாக பெரியவங்க சொன்னதை கடைப்பிடிக்க மாட்டோம். இந்த விஷயம் வெளிநாட்டுக்கு போய் அவங்க அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னால் தான் நம்ம கடைப்பிடிப்போம். அதனால் எல்லா விஷயமே அவங்கள மாதிரி ஃபாலோ பண்ணி நம்மளும் 95 கிராம் சாப்பிட்டுட்டு அப்புறம்தான் இறக்கணுமா இல்லை இப்போவே நம்ம பாதி அளவு இறக்கிற போகிறோமா அப்படின்னு ஒத்தர் இதை தீவிரமாக யோசிக்கணும். இப்போ நீங்கள் சிப்ஸு வாங்கி சாப்பிட்றீங்க. வீட்டில் சிப்ஸு பண்ணினா அதில் சர்க்கரையே போட மாட்டோம். வெறும் உப்பு மிளகா அப்படி போடுவோம் இல்லை வெறும் உப்பு போடுவோம். இப்போ வெளியில் நீங்கள் பேக்கெட்டில் சிப்ஸு வாங்கி சாப்பிட்டீங்கன்னா 100 கிராம் சிப்ஸில் 26 கிராம் சர்க்கரை இருக்குது. ஒரு டொமேட்டோ சாஸ் எடுத்தால் நம்ம இது வந்து ரொம்ப உப்பான ஐட்டம்ங்க அப்படின்னு நினச்சிக்கிறோம், அதுலேயும் 20 கிராம் சர்க்கரை இருக்குது. நம்ம பாலில் சின்ன பசங்களுக்கு போட்டு என்னெல்லாமோ போட்டு கலர் கலராக போட்டு கொடுக்குறோம் இல்லையா, அது எல்லாத்துலேயுமே 25 கிராம் இருக்குது 100 கிராமில். அது ஒரு டீஸ்பூன் போடுங்கன்னா தாயெல்லாம் 2 டீஸ்பூன் போட்டு அதுக்கு மேலே சர்க்கரை வேற போட்டு கொடுத்துட்டு அப்புறம் ஏன் என் குழந்தை வெயிட்டாக இருக்குது, நானும் வெயிட்டாக இல்லை அவங்க அப்பாவும் வெயிட்டாக இல்லைன்னு தாய்கள் வந்து கேட்கலாம். ஸோ சர்க்கரைங்கிறது எங்கே வெளியில் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் ஒரு டொமேட்டோ சூப் சாப்பிடுங்க அதில் சர்க்கரை இருக்குது. நீங்கள் ஒரு பன்னீர் எடுத்து சாப்பிடுங்க அதில் தக்காளி கிரேவியில் சர்க்கரை இருக்குது. பிட்ஸாவில் நீங்கள் சர்க்கரை வந்து எல்லா சாஸ்லேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சக்கரை மண்டலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இது வீட்டில் செஞ்சால் இது வேறு விதம், இது வெளியிலேருந்து நிறையா சாப்பிட்றதுனால தான் இந்த பிரச்சனையே வருது. இதுக்கும் இன்னும் ஜாஸ்தியான விஷயம் என்னென்னா தெருக்கு தெரு ஒரு பேக்கரிங்க. நீங்கள் ஒரு பெரிய ரோட்டில் நீங்கள் நடந்து போங்களேன் ஒரு 20 பேக்கரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸில் ஏன் சாப்பிட்றாங்க, ஜாம் இருக்குது, சுகர் இருக்குது, மைதாவில் சர்க்கரை போட்டு தான் இந்த பன்னு பிரெட்டு எல்லாமே சால்ட்டு பிரெட்டுங்கிறாங்க, ஆனால் அதில் சர்க்கரை இருக்குது. வீட்டு கோதுமை பிரெட்டு சர்க்கரை வியாதிக்கு நல்லதுங்கிறாங்க, அதில் சர்க்கரை போட்டு வைக்கிறாங்க. ஸோ சர்க்கரைங்கிறது எல்லா இடத்துலையும் வந்துடுச்சு.
இதுதான் சர்க்கரையோட ப்ராப்ளம். நம்ம ஏன் 3 டீஸ்பூன் தான் ஒரு நாளைக்கு எடுக்கணும்? இப்போ சிலரை கேட்டிங்கன்னா, ஒரு டம்ளர் காஃபிலேயே நாங்கள் 3 டீஸ்பூன் போட்டுப்போங்க, நீங்கள் என்ன 3 டீஸ்பூன் ஒரு நாளைக்கு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் நாங்கள் ஒல்லியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒல்லியாக இருக்கிறது ஒன்று, உடம்புக்குள்ளே அதனால் பல விதமான மாற்றம் வந்து அதனால் இவங்களுக்கு கொழுப்பு சத்து உடம்புல ஜாஸ்தியாகி அதனால் சக்கர வியாதி வரும். இப்போ ஹைப்போ சுகர், ஹைப்பர் சுகர் இதெல்லாம் பெரிய வார்த்தைகள்ங்க, எல்லாரும் இதை பற்றி பேசுகிறாங்க. இப்போ உங்களுக்கு சக்கர வியாதி வந்துடுச்சு, நீங்கள் மருந்து எடுத்துக்கிறீங்க, மருந்து எடுத்துகிட்டு சாப்பிடாத இருந்தால் அது ஹைப்போ சுகருக்கு போகலாம். இன்சுலின் எடுத்துகிட்டு சாப்பிடாத இருந்தால் நிச்சயமாக ஹைப்போ சுகர் போக சான்ஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ ஹைப்போ சுகர்னால் நார்மலாக நம்மளுக்கு 80-100 இருக்கணும், எந்த டைமில் எடுத்தாலும் 140 இருக்கணும். இது வந்து 40-30 இறங்கிட்டுன்னா நிச்சயமாக ஹைப்போ சுகர் தான். இது எல்லாருக்குமே நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஒத்துருக்குமே வராது. இது மருந்து எடுக்கிறோம் இல்லையா, சக்கரை கண்ட்ரோல் பண்ண. அவங்க மருந்து எடுத்துட்டு சாப்பிடாத, ஐயோ வேலை வந்துடுச்சு ஓடிட்டாங்க, இல்லை வேற ஏதாவது எக்ஸசைஸ் ஜாஸ்தி பண்ணுறாங்க, அதுவும் இன்சுலின் எடுத்துட்டு, அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். இப்போ ஹைப்பர் சுகர்னால் என்ன? ஃபாஸ்டிங், காலையில் நைட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க, காலையில் எழுந்துட்டீங்க, ஒன்றும் இன்னும் காஃபி டீ ஒன்றுமே குடிக்கல, தண்ணி வேணால் குடிக்கலாம், எடுத்துகிட்டு ஃபாஸ்டிங் சுகர் பார்க்குறீங்க. இது 100 இருந்தால் நார்மல், 140 மேலே போனால் டயபிட்டிஸ், 120 இருந்தால் ப்ரீ டயபிட்டிஸ். இந்த ப்ரீ டயபிட்டிஸ் ஸ்டேஜில் நீங்கள் 5% வெயிட்டை குறைச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் ஆகிடலாம். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் ரொம்ப முக்கியம், ஹைப்பருங்கிறது ஜாஸ்தி. இப்போ சாப்பிட்ட அப்புறம் 2 கழித்து 140 நிற்கணும். அது 200 தான் இருக்குங்க, 300 தாங்க இருக்குது, இது மாதிரி 10 இருக்குங்க அப்படின்னு இதை பற்றி சிரிப்பாங்க. இது சிரிக்கக்கூடிய விஷயமே இல்லை. இதை நீட்டாக வைக்கணும், 140 வச்சிங்கன்னா உங்களுக்கு சுகர் சூப்பராக நிற்கும், உங்களுக்கு வியாதி வராது இன்னும் ஃபர்தர் சுகர்னால். பட் நீங்கள் அந்த நம்பர்ஸை ஃபாஸ்டிங்கை 100 சாப்பிட்ட அப்புறம் 2 கழித்து 140 மேக்ஸிமம் 180 அதுக்குள்ளே இல்லைன்னா உங்களுக்கு உடம்பில் ஒன்று அஃபெக்ட் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. கண்ணுலேருந்து பிரெயின்லேருந்து ஸ்ட்ரோக் வந்து கை விழுறது, கால் விழுறது, இருதய நோய், லிவர் எஃபெக்ட் ஆகுது, பேன்கிரஸ், இன்சுலின் செக்ரீட் ஆகிற ஒரு ஆர்கன் அது அஃபெக்ட் ஆகி எது வேணால் ஆக ப்ராப்ளம் இருக்குது. அதனால் ரொம்ப கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கரைங்கிறது சிரிக்கிற விஷயம் இல்லை. உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை இருக்குன்னா வீட்டில் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸு ஆஃபீஸில் ஹெல்ப் பண்ணணும். பரவாயில்லப்பா எனக்கு பர்த்டே நீ சாப்பிடுன்னு சொல்லவே கூடாது. தீபாவளி வருது 4 சாப்பிட வேண்டாமா அப்படின்னு சொல்லவே கூடாது. இவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக சர்க்கரை இல்லாத நம்ம பாலை கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு ஒரு டீ கொடுத்தோன்னா அதுவே ஸ்வீட்டாக இருக்கும். பாலில் வெறும் நம்ம சேமியாவோ ரவையோ போட்டு பாயசம் அன்றைக்கி அவங்களுக்கு கொடுங்க, அதுவே ஸ்வீட்டாக இருக்கும், போகிறோம், சர்க்கரை தேவையில்லை. பரவாயில்லப்பா ஒரு நாள்னு 365 அவங்க எதையாவது ஒன்று சாப்பிட்டுருவாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணாத ஜாகிரதையாக இருந்தோம்னா ஹைப்போ ப்ராப்ளமும் வராது, ஹைப்பர் ப்ராப்ளமும் வராது. சர்க்கரை ஜாஸ்தி சாப்பிடாத இருந்தோம்னா வெயிட்டு ப்ராப்ளமையும் குறைக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம். அந்த காலத்தில் ராமராஜ்யம்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன? எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க, எல்லாருமே ஹெல்த்தியாக இருந்தாங்க. ஏன்? நடந்தாங்க, வேலை பண்ணாங்க, உழுது பண்ணாங்க, அவங்கவுங்க அவங்களோட உடல் பயிற்சியை வேலை மூலமாக செஞ்சாங்க. இன்றைக்கி வேலையில் நம்ம கம்ப்யூட்டரில் உட்காடுறோம், இல்லை ஸ்கூட்டரில் போய் வேலை பார்த்துட்டு வரோம், டெஸ்கில் தான் வேலை பண்ணுறோம். அதனால் உடல் பயிற்சிக்கு டைம் கொடுக்கணும். 45 ஆகுது ஒரு நாளைக்கு, எல்லாருமே உடல் பயிற்சி செய்யணும். உள்ளியாக இருந்தாலும் சரி, குண்டாக இருந்தாலும் சரி. இது எதுக்கு செய்கிறீங்க? உங்களுக்கு செய்கிறீங்க. எதுக்கு செய்கிறீங்க? வியாதி வராது இருக்கிறதுக்கு செய்கிறீங்க. இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள்.